மணிப்பூர் வந்து பத்தி எரியுது 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 எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் 221 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 60,000 பேர் வந்து குடியிருந்த இடத்துல இருந்து குடியிருப்பை இழந்து அகற்றப்பட்டிருக்காங்க. மாணவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், நாங்க வந்து பீஸ்ஃபுல்லாக படிக்கணும். பள்ளிக்கும் போக முடியல, கல்லூரிக்கும் போக முடியல, படிக்கவும் முடியல. அப்ப எங்களுடைய எதிர்காலம் என்ன? எது கிடைத்தாலும் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுவாங்க. இங்க வந்து மாநிலத்துல பிஜேபி அரசாங்கம் தான், இவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? அதனால ஒரு மாநிலத்துல இப்படி நடப்பதை அனுமதித்தால் இந்த பதட்டமும் ஸ்திரத்தன்மை அற்ற நிலைமையும் அடுத்தடுத்த மாநிலத்திற்கு ஏன் வராது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இணையதளத்துக்கு தடை போட்டு, மொபைல் நெட்ஒர்க்குக்கும் தடை போட்டு, எந்த செய்தியும் யாரும் கொண்டு போக முடியாது அப்படிங்கிற முறையில் அதைத்தான் வந்து உடனே தடுத்திருக்காங்க. அங்கு முதலமைச்சராக இருந்து இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணமாக இருந்திருக்கக்கூடிய வீரேன் சிங் பதவி விலகணும். அதனால மற்ற விஷயங்களை எல்லாம் ஒத்தி வைத்து விட்டு பிரதமர் முதலில் மணிப்பூருக்கு போகணும். அதனால இது வழக்கம் போல கவர்மெண்ட் பார்த்துக்கும், எங்கேயோ இருக்கிற மாநிலம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் கைவிட்டு மணிப்பூர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. மணிப்பூர் வந்து பத்தி எரியுது 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 எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இரு சமூகத்தின் இடையில் நடக்கக்கூடிய அந்த மோதல்ல ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதே போல ராக்கெட் லான்ச்சர்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதிநவீன ஆயுதங்கள்ங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. இந்த கடைசியா நடந்ததுல ஒரு 8 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. 2-3 பேர் வந்து இன்னும் அடையாளமே தெரியல, யாருங்கிற அடையாளமே தெரில அப்படிங்கிற தகவல்கள் கூட வருது. உடனடியாக வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம், பீரேன் சிங் அரசாங்கம் இணையதளத்துக்கு தடை போட்டு, மொபைல் நெட்ஒர்க்குக்கும் தடை போட்டு, எந்த செய்தியும் யாரும் கொண்டு போக முடியாது அப்படிங்கிற முறையில் அதைத்தான் வந்து உடனே தடுத்திருக்காங்க. இது வந்து வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. இந்த அரசியல் பிரச்சனையை வந்து அரசியலாக தான் கையாளணும். வெறும் இராணுவத்தை வச்சு போலீஸை வச்சு அடக்கி ஒடுக்குகிற விஷயம் இது இல்லை அப்படிங்கிறது முதல்ல அந்த அரசாங்கத்துக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டியிருக்கு. எது கிடைத்தாலும் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுவாங்க. மத்தியிலையும் பிஜேபி அரசாங்கம், மாநிலத்திலையும் பிஜேபி அரசாங்கம், ரெண்டு இடத்துலையும் ஒரே அரசாங்கம் இருந்தால் தான் பிரச்சனைகளை வந்து தீர்ப்பது சுலபமாக இருக்குங்கிறத அவங்க எல்லா இடங்கள்லையும் சொல்லுவாங்க. இங்கே வந்து மாநிலத்தில் பிஜேபி அரசாங்கம் தான், இவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? என்ன சொல்ல போனால், போன வருஷம் மே மாதம் 3ஆம் தேதியிலேருந்து இந்த பிரச்சனை 16 மாதங்கள் ஆயிருக்கு. 16 மாதங்களாக எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, பதட்ட நிலைமை இருக்குது, இரு சமூக மக்கள் மத்தியில் அந்த மோதல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, கொல்லப்படுவது நடக்குது. ஆக்சுவலாக ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, போன மே மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு இது வரைக்கும் 221 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 60,000 பேர் வந்து குடியிருந்த இடத்துல இருந்து குடியிருப்பை இழந்து அகற்றப்பட்டிருக்காங்க. 4,786 வீடுகள் வந்து எரிக்கப்பட்டிருக்கு. 386 வழிபாட்டு தலங்கள், அது வந்து பிரதானமாக சர்ச்சுகள், ஒரு சிறு எண்ணிக்கையில் கோயில்கள். இது வந்து பெரிய அளவு 386 வழிபாட்டு தலங்கள்ங்கிறது நொறுக்கப்பட்டிருக்கு. அங்கே கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ்ங்கிறது போயிடுச்சு. நல்ல வசதியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, அன்றாடம் வந்து சில்லறை வியாபாரம், காய்கறி விற்கிறவங்க, இந்த மாதிரி வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே குரலில் என்ன சொல்கிறாங்கன்னா, நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், சுத்தமாக பிஸ்னஸே போயிடுச்சு. 900 பேர் வேலைக்கு வச்சிருக்கிற ஒரு நிறுவனம் வந்து ஒரு 200-250 பேரை நாங்கள் வேலையை விட்டு நீக்கிட்டோம், இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்படி ஆகாதுன்னு. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதனுடைய சமூக பாதிப்பு என்ன, பொருளாதார தாக்கம் என்னங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு 70% பிஸ்னஸ் வந்து எங்களுக்கு நஷ்டம்ங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மணிப்பூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதனுடைய செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்சர்ஜென்சின்னு சொல்லுவோம், ஊடுருவல், எல்லைக்கு அந்த பக்கத்திலிருந்து ஊடுருவி வந்தால் சில பாதிப்புகள் வரும். அந்த இன்சர்ஜென்சியை விட, டிமானிட்டைசேஷனை விட, கோவிடை விட
இந்த பிரச்சனையில் பாதிப்புகள் வந்து மிகப்பெரிய அளவு இருக்குது அப்படின்னு அங்கே மணிப்பூரில் இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. அதே போல் அத்தியாவசிய பொருட்கள்லாம் கிடைக்கலன்னா என்னாகும், கடுமையான விலைவாசி உயர்வு. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் என்பது 11.6% ஹையஸ்ட். அப்போ வந்து ஜனங்க எப்படி இருப்பாங்கங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த தேசத்தினுடைய பிரதமர் மோடி அவர் வந்து இந்த காலகட்டத்தில் மே 3 பிறகு அவர் வந்து 22 வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கார். போன வருஷம் மே 3 இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இன்னைக்கு வரைக்கும் 22 வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு. தேர்தல் சமயத்தில் எவ்வளவோ மாநிலங்களுக்கு போயிட்டு வந்தார். மணிப்பூர் பக்கம் அவர் தலை வச்சு படுக்கலைன்னு அன்றைக்கு நாம் வைத்த குற்றச்சாட்டு இப்போது வரை அப்படியே நீடிக்கிறது. இதில் இதை வந்து மெய்டி பெரும்பான்மை மெய்டி சமூக மக்கள் பக்கம் ஒரு சார்பு நிலை எடுத்து அந்த முதலமைச்சர் வந்து குக்கி இன மக்கள் மீது ஒட்டுமொத்த நிர்வாகம் தாக்குதல் நடத்துவதற்கு அவரே தூண்டிவிட்டார், காரணமாக இருந்தார், ஆத்திரமூட்டும் பேச்சுக்களை பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் ரெக்கார்டில் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இப்போ சமீபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் அப்படி பேசிய ஒரு பேச்சு வீடியோ வந்து லீக் ஆகி வெளியில் வந்து இது மீண்டும் ஒரு ஃப்ரெஷ்ஷான தாக்குதல்களுக்கு வழிவகுத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு இந்த நிலைமையை சொல்லியிருக்குன்னா, பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரின்னே சொல்லிட்டாங்க. அப்போ அரசமைப்பு சட்ட ஏற்பாடுகளில் வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகியிருக்கிறது அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்றம் சொல்லுகிற அளவுக்கு அங்கே வந்து ஒரு மோசமான நிலைமைங்கிறது இருக்குது. இதை வந்து மிக மோசமாக கையாண்டதற்காக டிஜிபி பதவி விலகணும், அதே போல் அரசுக்கு பாதுகாப்பு ஆலோசகராக இருப்பவர் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கை இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலிருந்து மிகப்பெரிய அளவு வந்திருக்கு. மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம், நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக படிக்கணும், நாங்கள் பள்ளிகளுக்கு போகணும், கல்லூரிகளுக்கு போகணும், எங்களுக்கு முடியல, பள்ளிக்கும் போக முடியல, கல்லூரிக்கும் போக முடியல, படிக்கவும் முடியல, அப்போ எங்களுடைய எதிர்காலம் என்ன? அதனால் நீங்கள் வந்து பிரச்சனையை செட்டில் பண்ணலன்னா ஒரு எதிர்கால அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைத்து கண் முன்னால் பற்றி எறிகிற ஒரு மாநிலத்தை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்து மத அடையாளத்தை முன்வைத்து பிளவுகளை ஏற்படுத்துகிற இந்த அரசாங்கம் ஒன்றியத்திலையும் இருக்குது, மாநிலத்திலையும் இருக்குது. அதில் பீரேன் சிங் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கைக்கு கூட ஒன்றிய அரசும் செவிசாய்க்கலை, மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியும் செவிசாய்க்கலை அப்படிங்கிற ஒரு மோசமான நிலைமையைத்தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் மற்ற விஷயங்களை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு பிரதமர் முதலில் மணிப்பூருக்கு போகணும். அங்கு முதலமைச்சராக இருந்து இவ்வளவு குழப்பங்களுக்கும் காரணமாக இருந்திருக்கக்கூடிய பீரேன் சிங் பதவி விலகணும். இதை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்காமல் அரசியல் பிரச்சனையாக பார்த்து இரு சமூக மக்களையும் அழைத்து வைத்து பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சியில் ஒன்றிய அரசு கூடுதலாக ஈடுபடணும். குறைஞ்சபட்சம் இது ஒன்றிலையாவது குறுகிய அரசியல் நோக்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டினுடைய நலனை நாட்டினுடைய ஒற்றுமையை கணக்கில் எடுத்து ஒன்றிய அரசு தலையிடணும் அப்படிங்கிற வலியுறுத்தல தான் இந்த பிரச்சனையில் நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. இதற்கு ஆதரவாக எல்லாரும் குரல் எழுப்பணும். நம்ம பாட்டு காலையில் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், போகிறோம், வரோம், வேலையை பார்க்குறோம், சிரிக்கிறோம், அழுகிறோம், நமக்கு துன்பங்கள் வருது, இன்பங்கள் வருது, துயரங்கள் வருது, கஷ்டங்கள் வருது, நஷ்டங்கள் வருது, நம்ம பாட்டுக்கு இப்படியே போயிட்டே இருக்கோம். ஆனால் இந்தியாவை சேர்ந்த ஒரு பகுதியில் தினசரி பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள், தூங்குகிறார்கள், கண் விழிக்கிறார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். அதனால் ஒரு மாநிலத்தில் இப்படி நடப்பதை அனுமதித்தால் இந்த பதட்டமும் ஸ்திரத்தன்மையற்ற நிலைமையும் அடுத்தடுத்த மாநிலத்திற்கு ஏன் வராது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. அதனால் இது வழக்கம் போல் கவர்மெண்ட் பார்த்துக்கும், எங்கேயோ இருக்கிற மாநிலம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கைவிட்டு மணிப்பூர் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டிய கடமை நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது.